ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கிங் ஆர்ஜின் சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கோதுமை பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். உடலுக்கு நன்மை தரக்கூடிய வெல்லம், தேங்காய்ப்பால், கோதுமை எல்லாம் சேர்த்து சுவையான பாயாசம் செய்ய போகிறோங்க. இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு கோதுமை பாயாசம் செய்யறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை குரணை எடுத்துருக்குறேங்க. இது போல் பாயாசம் செய்யறதுக்காகவே கோதுமை குருணை அப்படின்னு சொல்லி கடைகளில் விற்கிறாங்கங்க. நீங்கள் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா முழு கோதுமையை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து இது மாதிரி சைஸ்க்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஈஸியாக பாயாசம் பண்ணிக்கலாம். இதில் பாயாசம், கிச்சடி, அது போல் பல வெரைட்டிஸ் பண்ணலாங்க. இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த குருணையை ஊற வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே தான் சேர்க்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. காய வைக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. கொஞ்சோடு தண்ணி இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் 10-15 முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நட்ஸ் உங்கள் விருப்பம் தாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு முந்திரி திராட்சை மட்டும்தாங்க சேர்த்த போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இது கூட பாதாமும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுட்டு இது கூடவே திராட்சையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு. குக்கரில் மீதம் இருக்கிற நெய்லேயே நம்ம கழிஞ்சு வச்சுருந்த கோதுமை குருணையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 3-4 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. கலரும் மாதிரி நல்ல மணம் வரும். அதுதான் கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜ் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூட நான் 1 டம்ளர் கோதுமை குருணை எடுத்துருக்கேங்க. அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். 1:4 ரேஷியோவில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி அளவு அதிகமாக போனால் கூட பிரச்சனை இல்லைங்க. குறைவாக இருந்தால் தான் அடிபிடிச்சிரும். அதனால் எவ்வளோ அதிகமாக சேர்த்தனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. கோதுமையில் ஸ்டார்ச் அண்ட் எனர்ஜியை தாண்டி இதில் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குங்க. இது கூடவே டயட்ரி ஃபைபர் இருக்குங்காட்டி கொலஸ்ட்ராலை குறைக்கும். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கெலாம் அது ரொம்பவே நல்லது. நாம் இந்த கோதுமை பாயாசத்தில் எல்லாமே ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தாங்க சேர்த்து போகிறோம். தேங்காய் பாலும் நல்லது தான், வெல்லம் இது மாதிரி எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குங்காட்டி அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு இதை 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாங்க. 3 விசில் வரும்போதே கரெக்டான பதத்துக்கு வந்துடும். நாம் இது விசில் வர டைமில் நம்ம பாகும் தேங்காய் பாலும் காய்ச்சிட்டு வந்துடலாம். வாங்க வெள்ளை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்க்க போகிறோம். கோதுமை குருணை எடுத்தோம்ல அதே டம்ளரில் தான் நான் அளவுகள் சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக சேர்த்துக்குவாங்க, அதனால் கொஞ்சம் குறைவாக எடுக்கிறேன். நீங்கள் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. இந்த வெள்ளைப்பாகுல பாகுபதம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. குழந்தைங்களுக்கு அதிகமாக வெல்லம் சேர்த்த உணவுகளை கொடுங்க. பெண்களுக்கும் வந்து மென்ஸ்ட்ரல் பெயின்லாம் ரெடியூஸ் பண்ணுதுங்க இது அதிகமாக வெல்லம் சேர்த்தும் பொழுது. ரத்தத்தையும் வெல்லம் சுத்திகரிக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதிகமாக இனிப்பு பதார்த்தங்கள் செய்யும்போது சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேலே இதை கொதிக்க வைக்க வேண்டியது இல்லை. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய்ப்பால் ரெடி பண்ணிடலாம். வாங்க தேங்காய்ப்பால் செய்யறதுக்கு 1 தேங்காய் ஃபுல்லாக துருவி எடுத்துருக்குங்க. ஃப்ரெஷ் கோகனட்டாகவே எடுத்துக்கோங்க. ஜாரில் போட்டுக்கலாம். தாய்ப்பாலுக்கு நிகராக தேங்காய்ப்பாலை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சத்துக்கள் தேங்காய்ப்பாலில் இருக்குது. முக்கியமாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வெறு வயிற்றில் தேங்காய்ப்பால் எடுத்து அடிக்கடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமே குணமாகுங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பிழிஞ்சு எடுத்தால் தேங்காய்ப்பால் ரெடி ஆயிரும். வெள்ளைப்பாகும் ரெடி பண்ணிட்டோம், தேங்காய்ப்பாலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கோதுமை குருணை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க 3 விசிலுக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக வெந்துருச்சுங்க. இந்த கோதுமை பாயாசத்துக்கு குருணை வந்து ரொம்ப குழஞ்சு போயிடக்கூடாதுங்க. இது வந்து கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் கரண்டியில் எடுத்து கையில் அழுத்தி பார்க்கும்போது வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுவே போதும். கரெக்டாக வெந்துருச்சுங்க. இனி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பரிமாறலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம செஞ்சு வச்ச வெள்ளைப்பாக வடிகட்டியில் வடித்து சேர்த்திக்கலாங்க. தூசி கல்மண் இருந்தால் அதில் போயிடும். அதுக்காக கோதுமை வந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெள்ளத்துலேயே நல்லா கொதிக்கட்டுங்க. அப்போ தான் ஈவனாக டேஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகி வரும். இது வெள்ளத்துக்கூடையே நல்லா கொதிச்சிடணுங்க. நம்ம தேங்காய்ப்பால் வந்து கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம். தேங்காய்ப்பால் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணுங்க. இல்லைன்னா தேங்காய்ப்பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா இப்போ வேக வச்சுக்கோங்க. இதோ சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. கலரே நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய்ப்பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க.
தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சில பேர் இது கூட பசும்பாலும் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் பசும்பாலை விடவே இந்த தேங்காய் பால் சேர்த்தும்போது சூப்பரான டேஸ்ட் வருங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது ரொம்ப தண்ணியான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாயசம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி ஆரம்பிச்சிடும், சூடு குறைய குறைய கெட்டி ஆயிரும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இது கூட வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை போட்டுக்கலாங்க. இப்போ பார்க்கறதுக்கு தான் நமக்கு ரொம்ப தண்ணியான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு அதையும் காட்டுறேன் பாருங்க. இது கூடவே மனத்துக்காக 2 ஏலக்காயை க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்கிற வெள்ளம் லைட் கலராக இருந்தங்காட்டி பார்த்தா ஒயிட்டிஷாக வந்திருக்குங்க. இதே ப்ரௌன் கலர் வெள்ளமாக இருந்துச்சுன்னா பாயசமே பார்க்க சாக்லேட் கலரில் இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம எந்த கலராக இருந்தாலும் வெள்ளம் தரமான வெள்ளமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தனையும் ஆஃப் பண்ணிடலாங்க. இதோ பாருங்கள், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எந்த அளவுக்கு இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா. சூடு ஆற ஆற கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க. இந்த கோதுமை பாயசம் ஒருக்க செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பாயசத்துக்கூடவே நம்ம மெதுவடை செஞ்சுருக்கேங்க, அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி குக்கிங்.